Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன அப்படினா ரொம்ப ஜூசியான டேஸ்டான chicken 65 எப்படி வீட்ல செய்யறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ chicken வந்து boneless chicken எடுத்துக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கனா அதுல கொஞ்சமா சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். அடுத்து கொஞ்சமா டொமேட்டோ கிச்சப் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமா சில்லி சாஸ் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்தீங்கன்னா சிக்கன் அதுக்கு தகுந்தப்பறம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கரண்டி வத்தல் பொடி சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். அந்த காரம் எல்லாம் எல்லா சிக்கன் கூடையும் நல்லா சேரணும். ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம். அடுத்தது சோளம் மாவு ஒரு 3 கரண்டிக்கிட்ட சேர்த்துக்கிறேன். இது பெரிய கரண்டினால 2 கரண்டி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கையை வச்சு இது நல்லா பிணையணும். அந்த மாவு எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா பிணையணும். சிக்கனை கழுவி எடுத்ததுனால அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். திரும்ப நம்ம இதில் மீதியெல்லாம் சேர்த்துக்கிறதுல உள்ள தண்ணி எல்லாம் சேர்ந்து அதை நல்லா ஊறிடும். இனி இதை ஒரு பாத்திரம் போட்டு மூடி ஒரு 1/2 hour 1 hour வச்சுக்கலாம். பாருங்க நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்குது. இனி இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு. இனி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் கலரோ எதுவுமே சேர்க்கலை. சிக்கன் 65 சூப்பராக இருக்குது. இது போன்லெஸ் சிக்கன் 65. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டு. எதுவுமே இதில் ஒட்டலை பாருங்கள். ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கடையில் கிடைக்கும். செம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்ககிட்ட தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நாங்கள் அதை வீட்டில் இப்போ அடிக்கடி செய்வோம். இப்படி செஞ்சால் எல்லாமே தீந்துடும். எல்லாருமே செம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. திரும்ப ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் வரவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி செஞ்சு கொடுப்போம். அவங்களும் இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இதே போல் ஒரு இதில் வந்து நம்ம அதை எடுத்து அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. எடுக்கிறதுக்குள்ளேயே சாப்பிட்டு பார்த்தாச்சு. இதோ பாருங்கள், உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. உங்களுக்கு இதே போல் வெவ்வேறு டிஷ்ஷஸ் நான் அப்டேட் பண்ணுவேன். அதை தொடர்ந்து பாருங்கள். புது டிஷ்ஷஸ் உங்களுக்கு தெரியும். பாய்.